கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை கல்லார் ரயில்வே கேட் அருகே ஒரு தனியார் தங்கும் விடுதி இயங்கி வந்தது அந்த விடுதியில் ஒரு ரகசிய அறை வைத்து பாலியல் தொழில் நடந்து வருவதாக கோவை மாவட்ட போலீஸ் எஸ்பியான அருளரசுக்கு ரகசிய தகவலும் கிடைத்தது இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் மேட்டுப்பாளையம் காவல்துறை ஆய்வாளரான சென்னகேசவன் உதவி ஆய்வாளரான திலக் பிரபாகரன் தனிப்பிரிவு தலைமை காவலர்களான திருமதி கண்ணன் கங்காதரன் விஜயகுமார் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர் அப்போது அந்த தனியார் தங்கும் விடுதியில் உள்ள ஒரு அறையில் முகம் பார்க்கும் கண்ணாடியும் இருந்தது அந்த கண்ணாடி சற்று வித்தியாசமாக இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசாரோ அதை தொடர்ந்து ஆய்வு செய்தனர் அந்த கண்ணாடிக்கு பின்னால் ஒரு ரகசிய அறை இருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தார்கள் விசாரணையில் அந்த ரகசிய அறையில் வைத்துதான் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்தது வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் செட்டி என்போரின் மகன்தான் மகேந்திரன் வயது நாற்பத்தாறு மற்றும் ராஜ் என்பவரின் மகன்தான் கணேசன் வயது முப்பத்தாறு ஆகியோர் தான் குத்தகையின் அடிப்படையில் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த விடுதியை நடத்தி வருகிறார்கள் இதையடுத்து பெண்ணை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த மகேந்திரன் மற்றும் கணேசன் மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த இளம்பெண் ஆகியோரை போலீசார் கைதும் செய்தனர் அந்த இளம்பெண்ணை மட்டும் கோவை அரசு காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக கண்ணாடி பின்னால் ரகசிய அறையை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது மேலும் கைது செய்யப்பட்ட இருவிடமும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்படியெல்லாம் பண்ணுவாங்க கண்ணாடிக்கு பின்னாடி ரகசிய அறையா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் மேட்டுப்பாளையம் மக்கள்